ஹலோ ஃப்ரெண்ட், 9 5 எடப்பள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். 6 பக்கமும் 6 பூக்களும் வரும். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. வாங்க, ஒம்பது 8 7 6 5 எடப்புள்ளி வச்சுருக்கேன். இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து இப்போ 6 பக்கமும் 6 பூக்கள் வரப்போகுது. அந்த பூக்களுக்கான இதையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம், அந்த நடுவையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். 6 புள்ளி இருக்குல்ல, இங்கே இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே போல் இந்த பக்கம் ஒரு பூ வரப்போகுது. இங்கே 6 புள்ளி இருக்குல்ல, சுற்றியும் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் 6 புள்ளி நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதே போல் இந்த பக்கமும் 6 புள்ளி இருக்கு, சுற்றியும் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் தான் ஒரு பூ வரப்போகுது. இப்போ இங்கே 2 பூவுக்கு ரவுண்ட் பண்ணணும்ல, அதே போல் இந்த பக்கமும் 2 பூ வரப்போகுது, அதுக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே போல் இந்த பக்கமும் 6 இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ 7 பூக்களுக்கான நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. வாங்க, இப்போது இந்த நடு இதை போட்டுக்கலாம். 6 பக்கமும் 6 புள்ளிகள் இருக்குல்ல, அதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது, இங்கேருந்து பக்கத்தில் 2 புள்ளிகள் இந்த கோட்டிலேருந்து இப்படி வளைவாக போகணும். அதே போல் இந்த கோட்டிலேருந்து 2 புள்ளி இப்படி வளைவாக ஒரு கோடு. அடுத்தது இந்த கோட்டிலேருந்து 2 புள்ளிகள் இப்படி ஒரு வளைவா. அதே போல் இந்த பக்கத்துலேருந்து இந்த 2 புள்ளிக்கும் வளைவாக ஒரு கோடு. 2 புள்ளி இங்கேருந்து இந்த 2 புள்ளி, இப்போ இந்த 2 புள்ளிக்கும் இங்கேருந்து 2 புள்ளி. ஸோ 6 பக்கமும் போட்டுட்டோம். இந்த கோடு முதல்ல போட்டோம்ல, அது முடிகிற இடத்துல ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இதுக்குள்ள சின்ன சின்ன ஒரு பூவோட இது மாதிரி போடலாம். இப்போ நடுவில் ஒரு பூ இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான். இப்போ இங்கே சுற்றியும் பூக்களுக்காக நம்ம ரவுண்டு போட்டிருக்கோம்ல, இந்த 6 புள்ளிகளையும் இந்த ரவுண்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவுலேருந்து அந்த புள்ளி அந்த கோடு வந்து ஒரு ஒரு பூவுலையும் ஜாயின் ஆகுது. இப்போ 6 பக்கமும் 6 பூக்கள் போட்டாச்சு. இதுக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம். அந்த கலர் பூ 2 கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்.
இப்போ ஆறு பக்கமும் போட்டாச்சு. இதில் பக்கத்தில் ஒரு ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு பூவுக்கும் பக்கத்தில் ஒரு ஒரு புள்ளி இருக்குது. இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம், இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணணும், தப்பி பண்ணிட்டேன், சாரி. இப்போ இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணணும்ல, இங்கேருந்து இப்படி ஒரு சுற்று வந்து இப்படி ஒரு ஒரு பக்கமும் இப்படி ஒரு சுற்று. இப்போ இந்த நடு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு கோடு வந்து இதில் ஜாயின் ஆகுது. அதே போல் இந்த நடு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு கோடு வந்து இதில் ஜாயின் ஆகுது. இங்கேருந்து இந்த கோடு வந்து இதில் ஜாயின் ஆகுது. ஆறு பக்கமும் ஜாயின் ஆகிடுது. இப்போ கலர் கொடுக்கறதெல்லாம் நம்மளோட விருப்பமும் கற்பனைக்கும் தகுந்தபடி. ரொம்ப ஈஸியான கோலம்தான், நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.